ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகளிர் மற்றும் சேனல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கூடவே உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணுறனால எங்களுடைய வீடியோக்குள்ள நடித்தும் உங்களுக்கு உடனே வந்தடையும் இன்றைக்கி நம்ம பாட்டி வைத்தியத்தை பற்றி பார்க்கலாம் பாட்டி வைத்தியம்னாலே நம்மளுக்கு வந்து சீக்கிரமே சரியாகக்கூடிய ஒரு பக்க விளைவு இல்லாத மருந்துங்க இதில் ஒரு இருபது விதமான டிப்ஸை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி தலைவலி தலைவலிக்கு நம்ம என்ன செய்யலைன்றதை பார்க்கலாம் ஐந்தாறு துளைசிலைகளையும் ஒரு சிறு துண்டு சுக்கு ரெண்டு லவங்கம் சேர்த்து நன்கு அரைச்சி நெத்தியில் பத்து போட்டிங்கன்னா தலைவலி சரியாயிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா தொண்டை கரகரப்புக்கு நம்ம என்ன செய்யலான்னா சுக்கு பால் மிளகு திப்பிலி ஏல அரிசி ஆகியவற்றை நல்லா வறுத்து பொடி செஞ்சுக்கிட்டு தேன்ல கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கருகருப்பு சுகம் சுகமாயிடுங்க அடுத்து தொடர்ந்து விற்கல் வருங்க அடுத்துக்கு நெல்லிக்காய் இடித்த சாறு பிழிஞ்சு தேன் சேர்த்து சாப்பிட்டா தொடர் விற்கல் தீர்ந்துடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் சட்டியில் படிகாரம் போட்டு காய்ச்சி ஆற வச்சு அதை ஒரு நாளைக்கு மூணு வேளை வாய் கொப்பிச்சு வந்தீங்கன்னா வாய் துர்நாட்டம் போயிடுங்க அடுத்து உதட்டு வெடிப்புக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் உதட்டு வெடிப்புக்கு கரும்பு சக்கையை எடுத்து எரித்து சாம்பலாக்கி அதோட வெண்ணெய் கலந்து உதட்டில் தடவி வந்திங்கன்னா உதடு வெடிப்பு சரியாயிடுங்க அடுத்து அஜீர்ணத்துக்கு பார்க்கலாம் அஜீர்ணத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பில் இஞ்சி ஜீரகம் ஊனையும் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா அஜீரணம் சரியாயிருங்க அடுத்து குடல் பொண்ணுக்கு என்ன பண்ணலான்னா மஞ்சள் மஞ்சளை வந்து நல்லா தணலில் காயிட்டு சாம்பல் மாதிரி ஆகிற வரைக்கும் எரித்து மஞ்சளை கறி அந்த மஞ்சள் கறியை தேனில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா குடல் புண் சரியாயிருங்க அடுத்து வாயு தொலைக்கு பார்க்கலாம் வேப்பம்பூவை உலர்த்தி தூளாக வெந்நீரில் உட்கொள்வதுனால வாயு தொல்லை நீங்கிருங்க ஆறாத வயிற்றுப்புண் கூட தீந்துரும் அடுத்து வயிற்று வலிக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வலிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செஞ்சு மோரில் குடித்து வந்திங்கன்னா வயிற்று வலி தீந்துருங்க அடுத்து மலச்சிக்கலுக்கு செம்பருத்தி செம்பருத்தீளைகளை தூள் செஞ்சு தினமும் ஒரு வேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் தீந்துருங்க அடுத்த சீத பேதிக்கு என்ன செய்யலான்னு பார்ப்போம் சீத பேதிக்கு மலை வாழைப்பழத்தை நல்ல நெய்யில் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீத பேதி குணமாயிடுங்க அடுத்து பித்த வெடிப்புக்கு பார்க்கலாம் கண்டங்கத்திரி ஆலிவ் ஆலிவெண்ணெயில் காய்ச்சி பூசி வந்தால் பித்த வெடிப்பு குணமாயிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மூச்சு பிடிப்புக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் மூச்சு பிடிப்புக்கு சூடம் சுக்கு சாம்பிராணி பெருங்காயம் இவங்களை செம அளவு எடுத்து சேர்த்து வடித்த கஞ்சியில் கலக்கி மறுபடியும் சூடுபடுத்தி மூச்சு பிடிப்பு உள்ள இடத்துல மூணு வேலை தடவினிங்கன்னா குணமாயிடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சரும நோய்க்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் சரும நோய்க்கு கமலா அரைஞ்சி கமலா அரைஞ்சி தோலை வெயிலில் காய வச்சு பொடி செஞ்சு தினமும் சோப்புக்கு பதிலாக உடம்புல தேய்ச்சி குளித்து வந்திங்கன்னா சரும நோய் சரியாயிருங்க அடுத்து தேமலுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் தேமலுக்கு வெள்ளை பூண்டை வெற்றில சேர்த்து மசிய அரைச்சி தினமும் தோலில் தேய்ச்சி குளித்து வந்திங்கன்னா தேமல் குணமாயிருங்க அடுத்து மூளை நோய்க்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் கருணைக்கிழங்க சிறு துண்டுகளாக நறுக்கி தோரம் பருப்போடு சேர்த்து சாம்பாராக செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூளை நோய் சரியாயிடுங்க அடுத்து தீப்புண்ணுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாழைத்தண்டை சுட்டு அந்த சாம்பலை தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி வந்தீங்கன்னா தீப்புண் சீல் வடிது காயங்களில் காயங்கள் பட்ட இடம் காயங்கள் இருக்கிற இடத்துல தடவுனிங்கன்னா சீக்கிரமே சுகமாயிருங்க அடுத்து மூக்கடைப்புக்கு ஒரு துண்டு சுக்கு நான் ஒருத்தணி சுக்க தோல் நீக்கிட்டு அரை லிட்டர் நீரில் போட்டு சுண்டை காய்ச்சி பால் சர்க்கரை பால் சர்க்கரையும் சேர்த்து காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேளை மூக்கு சாப்பிட்டு வந்திங்கன்னா மூக்கடைப்பு சீக்கிரமே நின்று போயிடுங்க அடுத்து வரட்டி இருமல் வரட்டி இருமலுக்கு எலுமிச்சம் பழச்சாறு தேன் கலந்து குடித்து வந்தீங்கன்னா வரட்டி இருமல் சீக்கிரமே குணமாயிடுங்க இந்த மா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பிரியமுடன் தமிழச்சி பாய் ஃப்ரெண்ட்ஸ்